ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி செஞ்சுரி பேட்ச் டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி மூணாவது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். மூணாவது டெஸ்ட்டு 10th எக்கனாமி. ஓகேவா, 10th எக்கனாமியில் 5 படம் இருக்குது. இந்த 5 படம் நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கணும். அதிலிருந்து 25 முக்கியமான க்வெஸ்சன்ஸோட ஆன்சர்ஸ் மற்றும் அதர் ஆப்ஷன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 1954 ஜிஎஸ்டி வரியை அறிமுகம் செய்த நாடு என்ன நாடுப்பா? ஃப்ரான்ஸ். சரிங்களா, இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரியை அறிமுகம் செய்தவர் சர் ஜேம்ஸ் வில்சன். சரிங்களா, இந்தியாவில் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற நூலை வெளியிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்த கேள்வி நமக்கு இப்போ குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஜிஎன்ஹெச்ஐ குறியீடு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972. அப்போ இது என்னப்பா? ஜிடிபி பற்றி நவீன கருத்து வெளிவந்த ஆண்டு 1934. ஜிஎஸ்டி வரி அறிமுகம் செய்த ஆண்டு 1954. ஹச்டிஐ குறியீடு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1990. அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1973. சரிங்களா, தட் இஸ் ஃபெரா ஆக்ட்டுன்னு சொல்லுவோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இது இயற்றப்பட்ட ஆண்டு 73, நடைமுறைக்கு வந்த ஆண்டு 74. கிளியருங்களா? ரைட். ஸோ இயற்றப்பட்டதுன்னு கேட்டால் 73, நடைமுறைக்கு வந்தது 74. அதே ஃபெமா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999. டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக மையம் வந்தது 1995. ஆறாவது க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு முக்கியமான பொறுத்துக. கிராமப்புறம் பார்த்திங்கன்னா 1982, நகர்ப்புறம் 1984, ஓய்வூதியம் 1983, கர்ப்பிணி பெண்கள் 1995. கிளியரா? ஸோ ஆப்ஷன் பி, கிராமம் பார்த்திங்கன்னா 82, நகர்ப்புறம் 84, ஓய்வூதியம் 83, கர்ப்பிணி பெண்கள் 1995. இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என சொன்னவர் யாருன்னா அமர்த்யா சென். தமிழ்நாட்டில் உள்ள வறுமைகளை எத்தனையாக பிரிக்கலான்னா 3. புதிய விவசாய கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2018. இதுவும் முக்கியமான கேள்வி. 10th க்வெஸ்சன் பாருங்கள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி எவ்வளோ சதவீதம் கிராமப்புறம், எவ்வளோ சதவீதம் நகர்ப்புறம்னு கேட்டிருக்கோம். 75% கிராமப்புறம், 50% நகர்ப்புற பயனடைவதற்காகத்தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டது. பல பரிமாண வறுமை குறியீடு எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னா 2010. சரிங்களா, சுத்தமான பண செயல்பாடு ஜனவரி 31, 2017. வரி ஏய்ப்பு செஞ்சால் எத்தனை வருஷம் சிறை தண்டனை? 5 வருஷம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோவை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது என்ன? பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. ஓகேவா, நேரடி வரி என்பது யார் மீது விதிக்கப்படுவதோ அவரே அந்த வரியை செலுத்துவது அப்படின்னு சொன்னவர் யாருனா ஜேஎஸ் மில்லின். புரியுதுங்களா? ஸோ வரி என்பது ஒரு கட்டாய செலுத்துகைன்னு சொன்னவர் சிலிக்மேன். வருமான வரியை அறிமுகப்படுத்தினவர் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன். டால்டன் பற்றி நிறையா வரும், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் 1984. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸிங் ஜோன், MEPZ சொல்லுவாங்க. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதன்மை மாவட்டம் வேலூர். அதே ஆண்டுதோறும் தோல் பொருள் கண்காட்சி எங்கே நடக்குதுன்னு கேட்டால் சென்னை. கூற்றுகள் பாருங்கள். ஸ்டாண்டப் இந்தியா கூற்று, இத்திட்டம் ஜனவரி 16, 2016 தொடங்கப்பட்டது. காரணம், தொழில் துவங்க வேலைவாய்ப்பு உருவாக ஏற்படுத்தப்பட்டது. இந்த கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கொஸ்டினில் ஸ்டார்ட்அப் இந்தியான்னு வந்தா, இது ஸ்டாண்டப் இந்தியா சம்மந்தப்பட்டது. ஸ்டாண்டப் இந்தியா பார்த்திங்கன்னா 5 April 2016 தான் வந்தது. வங்கி கடனை எளிதாக்குவது தான் அந்த தொழில் தொடங்குறதுக்கு, வங்கி கடனை எளிதாக்குவது தான் ஸ்டாண்டப் இந்தியாவோட நோக்கம். அப்போ கூற்று காரணம் ரெண்டுலேயுமே நான் ஸ்டார்ட்அப் இந்தியாவை பற்றி கொடுத்துருக்கேன். ஆனால் கேள்வியில் எது கேட்டிருக்கேன்? ஸ்டாண்டப் இந்தியா கேட்டிருக்கேன். அப்போ என்ன வரும்? கூற்று காரணம் இரண்டும் தவறு. புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுமே எதன் தொடர்பானதுங்க? ஸ்டார்ட்அப் இந்தியா தொடர்பானது. ரைட். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2016. இந்தியாவில் எத்தனை அடுக்கு வரியானது விதிக்கப்படுகிறது? 3 அடுக்கு வரியானது விதிக்கப்படுகிறது. இந்தியாவில் 3 அடுக்கு வரியானது விதிக்கப்படுகிறது. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போ வந்துச்சுன்னு பார்த்தா 2000.
இந்தியாவின் முதன் முதலாக வருமான வரி விதிக்கப்பட்ட ஆண்டு 1860. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1980. ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான மேம்பாட்டை அளப்பது HDI. சிப்காட் தொடங்கப்பட்ட ஆண்டு, ரொம்ப முக்கியமான கேள்வி, வரக்கூடிய எக்ஸாம்லாம் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம், 1971. இதே TIIC கேட்டால் 1949. ஓகேங்களா, 1949. இந்த இது பாருங்கள், டான்சி கேட்டாலோ டிட்கோ கேட்டாலோ 1965. டான்சிட்கோ கேட்டால் 1970, சிப்காட் கேட்டால் 1971. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லி 100 Days 100 டெஸ்ட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா 11th எக்கனாமியில் டெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அதனால் ஊரக பொருளாதாரமும் மேம்பாட்டு அனுபவங்களும் டெஸ்ட்டு, இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்களும் டெஸ்ட்டு படிங்க, ஓகேங்களா. அதாவது நாளைக்குனா இன்றைக்கி நடக்கிற டெஸ்ட்டு, Day 4, சரிங்களா. இது Day 3 நடந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோ. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த டெய்லி நான் கொஸ்டினை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.